உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். பிரியமானவர்களே, இந்த ஜீவன் ஜீவன் என்ற சொல், ஏதோ நம்ம உலகத்தில் வாழ்கிறோம் அந்த வாழ்வு என்ற பொருள் அல்ல, உயிரோடு இருக்கிறோம் என்ற பொருள் அல்ல. ஜீவன் என்பது நல்ல தமிழில் சொன்னால் வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். வாழ்வு என்ற சொல் மிக அருமையான ஒரு தமிழ் சொல். அதிலிருந்தால் நம்ம அடிப்படையில் வாழ்க, வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள், பண்டிகைக்கு வாழ்த்துக்கள், வாழ் அப்படிங்கிற சொல்ல இருந்தால் வாழ்க, வாழ்க்கை, வாழ்த்து, வாழ்வு அப்படின்னு நிறைய சொற்கள் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு திருமணத்துக்கு வாழ்த்துகிறோம் என்றால் உயிரோடு இருங்க அப்படின்னு சொல்லலை, வாழ்த்துக்க, வாழ்க, வாழ்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாவாமல் உயிரோடு இருங்க அப்படிங்கிற பொருள் அல்ல. வளமுடன் வாழ்வது, நன்மை குறைபடாமல் வாழ்வது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் குறைபடாது. நேற்று பார்த்தா நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவர் பெரிய சீமானாக இருக்கிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு சபையில் சொல்லியிருக்கிறேன், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, ஆவிக்குரிய ஊழியங்கள் ஆனாலும் சரி, தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வருகிற ஐஸ்வர்யத்துக்கு விரோதமான ஒன்று கிடையாது. கர்த்தனை ஆசீர்வதிக்கும் போது ஐஸ்வர்யம் வரும், நன்மை குறையப்படாது, பெருக்கம் இருக்கும். வெறும் ஆசீர்வாதம் வரும் என்றல்ல, பெருக்கம் இருக்கும். செழித்திருக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, எங்கே நம்ம சிலர் இடத்துலேருந்து வேறுபடுகிறோம், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படின்னு சொல்லுவோம். சுவிசேஷமே செழிமை தான், கிறிஸ்தவமே செழிமை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, லாஜிக்கல் தர்க்க சாஸ்திரத்தில் காட் இஸ் லவ், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார், அது உண்மை. ஆனால் அதை மாற்றி லவ் இஸ் காட் அப்படி சொல்ல முடியாது. காட் இஸ் லவ் சொல்லலாம், அன்பே தேவன் சொல்ல முடியாது. அன்பு தெய்வம் அல்ல, அன்பு தெய்வத்தினுடைய அநேக குணாதிசயங்கள் உண்டு. அவருக்கு இரக்கம் உண்டு, நீடிய பொறுமை உண்டு, கோபம் உண்டு, எரிச்சல் உண்டு. தேவனுக்கு நிறைய குணாதிசயங்கள் உண்டு, அதில் ஒரு குணாதிசயம் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அன்பே தெய்வம் என்று சொல்வது மிக மிக தவறான ஒரு தியாலஜி, இறையியல். அதே போல தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தில் நன்மை குறையப்படாது. பிரியமானவர்களே, அவருடைய காஸ்பலில் ப்ராஸ்பரிட்டி இருக்கு. ஆனால் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ஒன்று கிடையாது. அதே மாதிரி பாவர்ட்டி காஸ்பல்னு ஒன்று கிடையாது. தரித்திரமாக இருப்பது ஆசீர்வாதமே இல்லை, தரித்திரமாக இருப்பது சாபம். சாபத்தில் ஒன்று தான் தரித்திரம். நான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும்போது அடிக்கடி யோசிப்பேன், அவர் பிறக்கும்போது கந்தை துணி இல்லைன்னா ஒரு தீட்டு துணி, அந்த தீட்டு துணியில் சுற்றி
அவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் மாடுகளுக்கு தீவனம் போடுகிற அந்த முன் அணையில் அவரை கடத்தினாங்க. ஆனால் அவர் மறிக்கும் போது போட்டிருந்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி ரோம போர் வீரர்கள், யூதர்கள் அவர்களுக்கு அடிமை, இந்த அடிமையில் இவர் ஒரு பிரசங்கியார், கிராம பிரசங்கியார் மாதிரி, அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்ட கைதி, மரண தண்டனைக்கு சிலுவை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கைதி, நார் நாராக அவரை கிழித்து தொங்க விட்டுருக்குறாங்க. அந்த கைதி போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு போட்டி போட்டு அந்த ரோம போர் வீரர்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டாங்களாம். அதில் அவர் போட்டிருந்த உள்ளங்கி, நான் போட்டிருக்க ஒரு பனியன் மாதிரி, அந்த உள்ளங்கி அந்த நாட்களிலேயே தையல் இல்லாமல் மேலேருந்து கீழ் வரைக்கும் நெய்யப்பட்டது. அந்த உள்ளங்கியை யார் எடுத்துக்கன்னு தெரியாமல் சீட்டு போட்டு உனக்கு வேணுமா எனக்கு வேணுமான்னு சொல்லி சீட்டு போட்டு எடுத்தாங்களாம். கந்த துணியாக போட்டு செத்தார், சிலுவைக்கு போனார், வாழ்க்கை முழுசும் கந்த துணியாக போட்டிருந்தார். அவரை சிலுவையில் அறையும் போது அவருடைய அந்த ரோம போர் வீரர்கள் அந்த உடைக்கு சீட்டு போட்டு எடுத்தாங்க என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட உடையாக இருக்கணும், அவருடைய உள்ளங்கியை குறித்தே அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அவர் பிறக்கும்போது அவர் முன்னணியில் கடத்தினாங்க. அவர் லாஸ்ட் சப்பர், கடைசி விருந்து எங்கே சாப்பிட்டா தெரியுமா? ஏதோ எருசலேமில் ஒரு மாட்டுத்தொழுவத்தில் சாப்பிட்ருக்கலாமே, அவருக்கு தான் வீடு வாசல் இல்லையே, ஏதோ ஒரு வீட்டு வராண்டாவில் சாப்பிட்ருக்கலாமே. அன்றைக்கு சீடர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நல்ல கம்பளம்லாம் விரிக்கப்பட்டு குஷன்லாம் வச்சு திவான் கைக்கு அணை கையணை தலையணை தழுவணையெல்லாம் வச்ச நல்ல கம்பளம் கார்பெட்லாம் போட்ட ஒரு மேலறையில் அந்த விருந்து ஆயத்தப்படுத்துங்கிறார். அந்த இடம் அவருக்காக குறிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அடையாளம் சொல்கிறார், இப்படி ஒருத்தன் போவான் பின்னால் போங்க அப்படிங்கிறார். அவர் ஒன்றும் மாட்டுத்தொழுவத்தில் உட்காந்து கடைசியாக சாப்பிடல, அவர் கடைசியாக சாப்பிட்டது நல்ல ஒரு அருமையான அப்பர் ரூமில். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒருவேளை தரித்திரம் இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும்போது நன்மை குறைபடாமல் நாம் முடிக்க வேண்டும். அது அவருக்கு மகிமை, அது அவருக்கு மகிமை. நாம் தரித்திரத்தில் இருப்பதினாலே அவருக்கு எந்த மகிமையும் கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பவுலடியார் எழுதுகிறார், நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். இது சிலர் சொல்லுவாங்க இது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், அது ஒரு பிரியமானவர்களே அறிவுக்கு ஏற்ற ஒரு வியாக்கியானம் கிடையாது. அந்த ஐஸ்வர்யம் ஆவிக்குரியதானால் அவர் தரித்திரமானதும் ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும். அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரரானாரா இல்லையே? உலக பிரகாரமாக அவர் ஒரு தரித்திரரான தேவனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து ஏழை கோலத்தோடு வந்தார். உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக அவர் தரித்திரரானார். எதற்காக? நம்மை சரீர பிரகாரமாக ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிப்பதை நம்முடைய செழுமையே அவருக்கு பிரியும், நம்முடைய செழுமையை அவர் விரும்புகிற டிசைர்ஸ் அவர் ப்ராஸ்பரிட்டி. ஊழியருடைய சுகத்தை என்று இருக்கும், சுகத்தை இல்லை செழுமையை. அப்போ ஊழியருடைய செழுமையை தேவன் விரும்புகிறார். ஊழியருடைய செழுமையை அப்போ யார் விரும்ப மாட்டா? பிசாசு விரும்பாது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் செழிப்பாக இருந்தால் யாருக்கு விருப்பம் இல்லை? யாருக்கு எரியுது? பிசாசுக்கு எரியுது. ஊழியக்காரர்கள் செழிப்பாக இருந்தால் யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்? கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஊழியர்கள் தான். நம்ம செழிப்பாக இருந்தால் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம செழிப்பை பார்த்து பிசாசு எரிச்சல் அடைவோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு நன்மை குறையப்படாமல் நம்ம நடத்தும். நம்ம வாழ்க்கையில் யாருமே தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, கடனில் இருக்கக்கூடாது. கடன் ஒரு சாபம். நம்ம சபை ஆரம்பித்த புதிதில் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் செமினார் வச்சு, அதுக்கப்புறம் பல மாதங்கள் சில வருடங்கள் நான் கேட்டிருக்கேன் சபையில் யாரையாவது கடன் இருக்கா? ஒருத்தருக்கும் கடன் கிடையாது. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். யாருடைய வாழ்க்கையிலையும் பொருளாதார நெருக்கம் இருக்கக்கூடாது. பிரியமல்ல, கடன் வாங்கும்போது நம்ம முதல் பிரமாணத்தை மீறுகிறோம். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டார், அவங்க எனக்கு கடன் கொடுக்கணுமா? ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டார், நான் என் நகையை வச்சு அடகு வச்சு காசு வாங்கணுமா? அப்போ நான் எங்கே ஆண்டவரை நம்புகிறேன்? அப்போ தேவன், அவரே எனக்கு தேவனுங்கிற முதல் பிரமாணத்தையும் நான் உடச்சிட்டேன்னு எனக்கு மனுஷர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற அவன் சபிக்கப்பட்டவன் இல்லையா? இன்றைக்கு நல்லா ஜெபிங்க, கர்த்தர் உங்களை எல்லா பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுவிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஜீவ மார்க்கத்தை, அந்த வளமான வாழ்வின் பாதையை அதை சொல்ல ஆரம்பித்தேன். ஜீவன் என்றால் வளமான வாழ்வு. அந்த வளமான வாழ்வின் பாதை, வாழ்க வளமுடன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, நம்ம சொல்லணும் அது. வாழ்க வளமுடன், நான் உங்களை வாழ்த்துக்கிறேன், வாழ்க வளமுடன். அந்த வளமான இயேசுவின் நாமத்தில் ஆவில் என்று சொல்கிறேன். அந்த வளமான வாழ்வின் பாதையை ஆண்டவர் கர்மேல் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் காட்டி கொடுக்கணும். நம்ம எல்லாரும் வளமுடன் வாழணும், நன்மை குறைபடக்கூடாது. இந்த சங்கீதத்திலிருந்து சுருக்கமாக அதற்கான ஒரு சில பிரின்சிபிள்ஸை வேகமாக சொல்லுகிறேன். முதலாவது 4 வசனம் வாசியுங்கள். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். பிரியமானவர்களே, முதல் குறிப்பு, கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கணும்னா அந்நியர் உலகத்தார் அவங்க செய்கிற வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. இப்போ உதாரணமாக வேதத்தில் இருக்குது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஒரு கள்ளத்தனமாக இல்லை லஞ்சம் கொடுத்து லஞ்சம் வாங்கி உலகத்தார் செய்வாங்களா இருக்கும். அந்நியர் செய்கிற எந்த வழியையும் நாம் பின்பற்றக்கூடாது, அது தேவனுக்கு அருவறுப்பானது. நான் குறிப்பை மாத்திரம் சொல்கிறேன், இன்றைக்கு உள்ளத்தில் தீர்மானம் பண்ண, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்னா எனக்கு ஜீவ மார்க்கத்தை கற்றுத்தாரும், அந்நிய மார்க்கம் எனக்கு வேண்டாம், அந்த வழியில் எனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்ட மாட்டேன். கோடி கோடியாய் கோடி கோடியாக சம்பாதித்து ஜெயிலில் ஒரு கோடியில் போய் படுத்து கிடக்கிறேன், தேவையாது. கோடி கோடியாய் சம்பாதித்து ஜெயிலில் ஒரு கோடியில் போய் படுத்து கிடக்கிறேன், அந்த வகையில் நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்று இருக்கிறதை காட்டிலும் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு, இன்று இருக்கிறதை காட்டிலும் 1000. நம்ம சபையில் இருக்காங்களே, நம்ம சபையில் அப்படி குடும்பங்கள் இருக்குதே. இந்த சபைக்கு வரும்போது அவங்க இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் இன்றைக்கு 10,000 மடங்கு பெருகினவர்கள் இங்கே உண்டு. அது ஒரு குடும்பம், 2 குடும்பம், 3 குடும்பம் என்று அல்ல. நீங்கள் எல்லாரும் அப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய இயேசுவி நாமத்தில் வாழ்த்துகள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை சோர்த்துறீங்க. பார்க்க நேற்று மாண்டவர் பேசினார், இன்று இருக்கிறதை காட்டிலும் 10,000 மடங்கு கர்த்தனை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு அந்நிய வழிகளை பின்பற்றாதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸோ முதல் குறிப்பு, ஆண்டவரே மற்றவங்க இப்படி செய்கிறாங்க, பிஸ்னஸில் இப்படி செய்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி சென்றாங்க, ஒரு கல்யாணம் டாம் டாம் நடத்தேன், வாழ்க்கை அப்படி நடத்தினாக்கா நான் டவுரி வாங்குகிறேன், 2 லட்சம் டவுரி வாங்குகிறேன், 3 லட்சம் டவுரி வாங்குகிறேன், தங்கம் கோல்டு வாங்குகிறேன் அப்படிலாம் சொல்லி தயவுசெய்து உலகத்தாருடைய வழியை பின்பற்றாது. உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சரி, 2வது குறிப்பு, குறிப்பை மாத்திரம் சொல்லி ஜபத்துக்கு கடந்து போகிறேன். பிரியமலை 1 வசனத்துக்கு வாங்க. தேவனே என்னை காப்பாற்றும்,
உம்மை நம்பி இருக்கிறேன். ரெண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் எல்லா சூழ்நிலையிலையும் அவரை நம்பியிருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கொலீக்ஸ், உங்களுடைய கோஒர்க்கர்ஸ், உங்களோட பிஸ்னஸ் செய்கிறவங்க பார்க்கணும், அவன் கர்த்தரை நம்பி இந்த பிஸ்னஸ் பண்ணுறான், அவன் கர்த்தரை நம்பி இந்த வேலையை செய்கிறான், கர்த்தரை நம்பி அவன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறான். பிரியமானவர்களே, நம்மை நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பது கர்த்தர். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுவும் மனுபுத்திரருக்கு முன்பாக, மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் எப்படி உயர்த்துவார்னே தெரியாதுங்க, அவரை மாத்திரம் நம்பிடுங்க, அவரை மாத்திரம் நம்பிடுங்க. உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு சில முறை இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன், இன்னொரு முறை கூட நான் சொல்லுகிறேன். 12th ஸ்டாண்டர்டில் அப்போ நான் ஊழியத்தில் ஊழிய ஆரம்பித்த புதுசுக்கு 12th ஸ்டாண்டர்டில் கிறிஸ்டி நல்ல மார்க் எடுத்திருந்தோம். ஆல் இண்டியா லெவலில் அந்த 1/8 குரூப்பில் சிபிஎஸ்சியில் வந்திருந்தோம். அப்போ ஒரு அருமையான தேவ ஊழியர் ரொம்ப கேட்டாங்க, இன்ஜினியரிங் அவனை படிக்க வைக்கணும். நினச்சுன்னா அதுக்கெல்லாம் நமக்கு வசதி வாய்ப்பு இல்லை. சாதாரண அந்த வைஷ்ணவ காலேஜில் பிஎஸ்சி படிக்க வைப்போம், பிஎஸ்சி படிக்க வச்சு. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உயர்த்தலையா? இன்ஜினியரிங் படித்தாரா? டாக்டருக்கு படித்தாரா? நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு இன்ஜினியரிங் டாக்டர்லாம் தேவையில்லை. கர்த்தருடைய இன்ஜினியரிங் டாக்டர்லாம் தப்புன்னு சொல்லலை. அன்றைக்கு ஊழியத்தில் இதுக்காக நான் பணம் செலவழிக்க ஆயத்தமாக இல்லை. அப்புறம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஹெப்சிமா 12th வெரி ஹை மார்க்ஸ். நம்ம சபையிலேருந்து ஒரு விசுவாசி, அவங்க இப்போ காலஞ்சென்று இறந்துட்டாங்க, அதே வரேண்டால் நின்று அந்த போராடினது நினைவு இருக்குது. நான் மெடிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வரேன், நீங்கள் கையெழுத்து போட்டால் போதும் பாஸ்டர், தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க பாஸ்டர் அப்படின்னு அங்கே நின்று போராடினாரியான்ட்டு. இல்லை இல்லை, சாதாரண பிஎஸ்சி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி டபிள்யூசிசியில் அவ்வளோ ஹை மார்க்ஸ் வாங்கின பிள்ளை டபிள்யூசிசியில் பிஏ லெவலில் தான் பிஎஸ்சி சேர்த்தேன். அந்த முதல் நாள் ஃபீஸ் நம்ம சபையிலேருந்து ஒரு விசுவாசம் போய் கட்டினார். அந்த மாதிரிலாம் கத்துற உயர்த்தலையா? நான் சாட்சியாக சொல்கிறேன், என் பிள்ளைகள் என்பதற்காக நான் சொல்லலை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உங்கள் எல்லா சூழ்நிலையிலேயும் குறிப்பாக மனுஷருக்கு முன்பாக அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க, அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் எப்படியும் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, ரெண்டாவது குறிப்பு பார்த்தோம். முதல் குறிப்பு என்ன சொன்னேன், அவ அந்நியருடைய வழிக்குள்ளே போகாதீங்க. மனுஷருக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவும் மரணம், நமக்கு அது வேண்டாம். ரெண்டாவது, கர்த்தரையே நம்பியிருப்பேன். மூன்றாவது, 8 வசனம் வாசிங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, தத்துவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, நான் எங்கே இருக்கிறேனோ அதான் கோயிலும்பாங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அதான் கோயில். அது என்னங்க அர்த்தம், நான் எங்கே இருக்கேனோ அதான் கோயில். ஆமாம், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஆண்டவர் என்னை சுற்றி இருக்கிறார், அதான கோயில். நான் எங்கே இருக்கிறேனோ அதான் கோயில், ஆண்டவருடைய சமூகம். பிரியமானவர்களே, ஆதி சங்கராச்சாரியர் சொல்கிறாரு, நான் மூன்று பெரிய பாதகங்கள் பண்ணுறேன் இறைவனே, நான் அதிலேருந்து மணியும். முதல் பாதகம் என்ன தெரியுமா, நான் ஒரு இடத்துக்கு போனோடனே அங்கே தான் ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி ரொம்ப பக்தியாக இருக்கிறேன்,
அந்த இடத்த விட்டு போன உடனே ஆண்டவரே இல்லாத மாதிரி நான் வாழ்கிறேன், பா என்னை மன்னிச்சிரு, நீ சர்வ வியாபி அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. பிரியமானவர்களே, இங்கே உட்கார்ந்துருக்கும்போது தேவ சமூகத்தை நீங்கள் உணர்றது பெருசு இல்லைங்க. இங்கே உட்கார்ந்துருக்கும்போது தேவ சமூகத்தை நீங்கள் உணர்றது பெருசு இல்லை. உங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் எப்போதும் அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுங்க. ஒரு பிஸ்னஸ், ஒரு பொருள் வாங்க போகிறோம், அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுங்க. அவருடைய இயேசு நாமத்தில் சொல்கிறேன், ஒரு பேச்சுவார்த்தை அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுங்க. அவரை முன்னால் வைங்க, அவரை கூட இருக்கிறத உணருங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறத உணருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும். ஒரு திருமண பேச்சுவார்த்தை, ஒரு அருமையான ஊழியக்கார், பொண்ணு வீட்டில் பேசி, பையன் வீட்டில் பேசி, பொண்ணு வீட்டில் பேசி, பையன் வீட்டில் பேசி, இங்கே பேசி, அங்கே பேசி, அந்த காரியத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி ரெண்டு பேரையும் கூடி வர செஞ்சு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. பேசி ஓரளவுக்கு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த மாப்பிள்ளுடைய அப்பா, அந்த பையனுடைய அப்பா, பாஸ்டர், பாஸ்டர் நீங்கள் செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நீங்கள் உங்கள் ஊழியத்தின் மத்தியில் வந்து ரெண்டு பேர்ட்டையும் பேசி ரெண்டு குடும்பங்களையும் உண்டாக இணைத்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர், இனிமே உள்ள காரியங்களை நாங்கள் பேசிக்கிறோம் பாஸ்டர், இனிமே உள்ள காரியங்களை நாங்கள் பேசிக்கிறோம். என்னது பேரம் பேச போகிறாங்க? அங்கே யார் வரக்கூடாது? பாஸ்டர் வரக்கூடாது. நீ எவ்வளோ கொடுப்ப, எவ்வளோ வாங்கணும், என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அந்த பேச்சுவார்த்தையில் நடுவில் யார் இருக்கக்கூடாது? பாஸ்டர் இருக்கக்கூடாது. அந்த பேச்சுவார்த்தையில் பாஸ்டரே இருக்கக்கூடாது என்று எண்ணுகிற நீ தேவன் இருக்கிறத அனுமதிப்பாயா? அந்த பேச்சுவார்த்தையில் தேவன் இருப்பாரா? பாஸ்டர் இருக்கதே உனக்கு பிடிக்கலையே, தேவன் இருப்பாரா அதில்? தேவன் இருந்தாலும் விடுவியா? தொடப்பத்தை அடித்து, தொடப்பத்தை எடுத்து அடித்து வரட்டிட மாட்டேன் தேவனை. தேவன் இருந்தால் அது பேச முடியுமா? அந்த ரொக்கம் பேச முடியுமா? கொடுக்கல் வாங்கல் பேச முடியுமா? ஆண்டவர் கொஞ்சம் விலகிடுறோம், நாங்கள் முக்கியமான விஷயம் பேசணும். அப்புறம் எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? தேவன் என்னோடு கூட இருக்கணும். அந்த மொபைல் நீ பார்க்கும்போது ஆண்டவர் என் கூட இருக்காரு. பிரியமல்ல, 22 வயசில் ரசிக்கப்பட்டேன், சினிமா பைத்தியம்னா. அந்த நாட்கள்லாம் மொபைல் கிடையாது. இயர் எண்டில் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு பத்திரிக்கையில் வரும், நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு டிக் பண்ணுவேன். ஏதாவது படம் மிஸ் பண்ணியிருக்கேனான்னு பார்ப்பேன், ஒரு படம் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த படம் நாலு நாள் ஓடி டப்பாக்கில் போனால் கூட அந்த படத்தை நான் பார்த்துருப்பேன். ஆண்டவர் ரட்சித்தார். எனக்கு பெந்தகோஸ்லாம் தெரியாது, சொப்பனத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டான், இன்றைக்கும் நினைவு இருக்கு, ஏன்னா அப்படி சினிமா பார்க்குறது தப்பான்னா. எனக்கு ஒன்றும் தெரியாது, பெந்தகோஸே தெரியாது. நான் சொன்னேன், சினிமா பார்க்குறது தப்பாக சரியாக தெரில, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற இயேசு சினிமா குட்டியில் என்னோட உட்காந்து அந்த சினிமாவை பார்ப்பார், ரசிப்பார்னு எனக்கு நம்ப முடியலை. அந்த இயேசுவை வெளியே கலட்டி வச்சுட்டு நான் அந்த சினிமாவை பார்த்துட்டு, சினிமா பார்த்து முடித்த பிறகு இயேசு எடுத்து உள்ளே வச்சுக்க முடியுமா? முடியாது. இயேசு ரசிக்காத சினிமா எனக்கு வேண்டாம் என்று விட்டேன். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஒரு சோதனை கூட வரலை. நீ அந்த மொபைலில் அந்த படத்தை பார்க்கும்போது இயேசுவன் கூட இருக்காரா? நீ அந்த ஃப்ரெண்டோட சேட் பண்ணும்போது இயேசுவன் கூட இருக்காரா? நீ அந்த டீலை ஃபினிஷ் பண்ணும்போது இயேசுவும் கூட இருக்காரா? அந்த ஃப்ரெண்டோட பேசும்போது இயேசு கூட இருக்காரா? ஃபோனில் பேசும்போது இயேசு கூட இருந்தாரா? நம்ம பிள்ளைங்க அருமையான ஒரு ட்ராமா போட்டாங்க, அநேக ஆண்டுகள் ஒரு 2 தடவை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிள்ளை ஒரு காரு போகிறா, இயேசு நிற்கிறார், இயேசு ஃப்ரண்ட் சீட்டில் ஏற்றிக்கிறார். கொஞ்ச தூரம் போகிறோம்னா ஃப்ரெண்டு வர்றா, ஏசை பேக் சீட்டில் உட்கார வைக்கிறார். இன்னொரு ஃப்ரெண்டு வர்றா, ஏசுவை தள்ளி உட்கார வைக்கிறார். கடைசியில் ஏசுவை இறக்கி விட்டு போயிடுறா. யார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? எப்போது அவரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறவர்களை.
நான் ஜெயத்தை இப்போ இயேசு நாமத்தில் சொல்ல உங்களுக்கு சார் இயேசு எனக்கு முன்பாக வைத்து நான் பேசுகிறேன். உங்களுக்கு தெரியும் முந்திருந்த அந்த புல்பிட்டில் எழுதியிருப்பேன் இயேசுக்கு முன்பாக நின்று அப்படின்னு. இயேசுடைய சமூகத்தில் நின்று அப்படின்னு சொல்லி அந்த புல்பிட்டில் எழுதியிருப்பேன். இன்றைக்கு அதான் சண்டே கிளாஸில் இருக்கு, நீங்கள் வேணா போய் பாருங்கள். அப்படி நின்று தான் நான் பேசினேன். எத்தனை பேர் அப்படி எழுதி வச்சுருப்பாங்கன்னு தெரியல. எழுதி வைக்கணுங்கிற சொல்ல அந்த உணர்வுக்காக சொல்லுகிறேன். சரி, பிரியமானவர்களே, நான்காவது, எப்படி நம்ம தேவனால் ஐஸ்வர்யத்தை பெற முடியும்? அதே சங்கீதம் 5வது வசனம் வாசியுங்கள். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். இங்கே தமிழில் கொஞ்சம் மொழிபெயர்ப்பு மாறி இருக்குது, நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். த லார்ட் இஸ் த போர்ஷன் ஆஃப் மை இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஆஃப் மை கப். இது தமிழில் எப்படி இருக்கணும்? த லார்ட் இஸ் த போர்ஷன் ஆஃப் மை இன்ஹெரிட்டன்ஸ், என்னுடைய சுதந்திரத்தின் பங்கு, போர்ஷன். த லார்ட் என்னுடைய பாத்திரத்தின் பங்கு, த லார்ட். எனக்கு இந்த பெரிய சுதந்திரம் இருக்குது, இந்த பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸ்னால் எனக்கு கிடைக்கிற போர்ஷன், என்னுடைய பங்கு என்ன தெரியுமா? ஆண்டவர். என்னுடைய பங்கு ஆண்டவர். இந்த இன்ஹெரிட்டன்ஸ், இந்த சொத்து சுகத்தில் எனக்கு இருக்கிற பங்கு ஆண்டவர். எனக்கு இதனால் வர பயன் என்ன? எனக்கு கிடைக்கிற லாபம் என்ன? ஆண்டவர். கதீன முக்கியமான இந்த ஊழியம் செய்கிறேன், எனக்கு கிடைக்கிற பங்கு என்ன? ஆண்டவர். ஆண்டவரை பெரியப்படுத்துகிறேன், ஆண்டவர் என் கூட இருக்காரு. நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறீங்க, இந்த ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு கிடைக்கிற பங்கு, அது அதனுடைய ஆழமான பொருள். The portion of my inheritance. In the business, எனக்கு வர்ற போர்ஷன், என்னுடைய பங்கு என்ன? இவ்வளோ லாபம் கிடைச்சது, எனக்கு இவ்வளோ ஷேர் இருக்குது, எனக்கு இவ்வளோ பங்கு கிடைக்கு. இந்த பிஸ்னஸில் எனக்கு இத்தனை பங்கு கிடைக்கு. என்னுடைய பிஸ்னஸில், என்னுடைய சுதந்திரத்தில், என்னுடைய சொத்தில் எனக்கு என்ன பங்கு கிடைக்கு? ஆண்டவர் என் பங்கு. ஆண்டவர் நான் பெரியப்படுத்துகிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறாரு. இதை விட வேறு என்ன பெரிய பங்கு வேணும் எனக்கு? என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸால் எனக்கு கிடைக்கிற பங்கு ஆண்டவர். என் பாத்திரம், என் பாத்திரம் என்று சொல்லுவது வேதத்தில் பல இடங்களில் வருது. பாத்திரம் என்று சொல்லுவது என்னுடைய டோட்டாலிட்டி, என்னுடைய சாப்பாடு, எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள், வாகனங்கள், எல்லாம் என்னுடைய கப். எனக்கு கிடைச்சிருக்கிற நன்மை, திஸ் இஸ் மை கப். ஏசர் என் பாத்திரத்தில் உங்களால் பண்ண முடியும். அவர் கிடைச்ச பாத்திரம் என்ன? அடி, ஓத, சாட்ட, சவுக்கு, ஏளனம், நிந்த, அவமானம், உமிழ்நீர், இதை என் பங்கு, என் பாத்திரத்தின் பங்கு. திஸ் இஸ் மை கப். இந்த கப்பில் நீ பானம் பண்ண முடியுமான்னு கேட்குறார். அதே மாதிரி எனக்கு கிடைச்ச கப்பு என்னது? ஆண்டவர். என்னுடைய கப்புடைய போர்ஷன் என்ன? ஆண்டவர். அதான் அந்த வசனத்தினுடைய ஆழம். எது எனக்கு கிடைச்சாலும் சரி, எனக்கு ஆண்டவர் கிடைச்சிருக்கார். என்னுடைய சுதந்திரத்தின் பங்கு ஆண்டவர். நீங்கள் மனசில் அப்படி எடுக்கணும். இப்போ நம்ம கழகத்தில் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணலை, உங்களுக்கு ஜபக்குறிப்பை விளக்க சொல்லுகிறேன். இந்த ஒரு சங்கீதத்தை நீங்கள் ஜபமாக மாற்றுங்க. முதலாவது, கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் எ ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் காட் பிளஸ்ட் ப்ராஸ்பரிட்டி, நம்பர் ஒன், டோன்ட் ஃபாலோ த வேஸ் ஆஃப் த பேகன்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஏலியன்ஸ் டு காஸ்பல். அவங்க வழியை பின்பற்றாதீங்க. நம்பர் டூ, In all situations, trust in the Lord. தேவன் மேலே நம்பிக்கையாக இருங்க. நம்பர் த்ரீ, கீப் த லார்ட் பிஃபோர் யூ. ஃபீல் த ப்ரசன்ஸ் ஆஃப் காட் ஆல்வேஸ் அரவுண்ட் யூ. நம்பர் ஃபோர், இதில் எனக்கு என்ன கிடைக்கு, எவ்வளோ லாபம் கிடைக்கு? எனக்கு கிடைப்பதெல்லாம் தேவன்.
தேவன் கிடச்சிட்டார்னா பிரியமானவர்களை எல்லாமே கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. பிரியமானவர்களே, வானம் அவருடையது, பூமி அவருடையது, பூமி வானத்து பூமியின் நிறைவு அவருடைய, எல்லாம் அவரு, அவரே எங்கிட்ட இருந்தாலும் எல்லாம் என்னக்குரிய தானே. என்னுடைய பங்கு தேவன், என்னுடைய பங்கு தேவன். சரி, அதுக்காக ஜபிக்க போகிறோம். ஐந்தாவது வாசியுங்கள், அதே ஐந்தாம் வசனம். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் அப்படின்னு இருக்கு. கேன் சம்படி ரீட் தட் இன் இங்கிலீஷ் ஃபார் அஸ்? யாராவது ஒரு அது இங்கிலீஷில் அந்த பார்ட் வாசிங்க, ஃபைவ் செகண்ட் பார்ட். தௌ மெயின்டனஸ் மை லாட், காப்பாற்றுகிறீர் என்று அல்ல, என்னுடைய பிஸ்னஸை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க, என்னுடைய மினிஸ்ட்ரியை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. தௌ மெயின்டனஸ்ட், என்னுடைய லாட், எனக்கு இந்த லாட் கிடச்சிருக்கு, நான் பாஸ்டர் ஆவனேன்னு நினைக்கல, இட்ஸ் எ லாட். இந்த லாட் எடுக்கிறாங்கல்ல, ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, நம்ம தெரிந்து கொண்டதல்ல, இட்ஸ் எ லாட். பிரியமானவர்களே, நான் ஆசைப்பட்டது கூட கிடையாது, என் உள்ளத்தில் இருந்த ரொம்ப ஆசை மிஷினரி ஆகணும். அதுக்கப்புறம் கர்த்தர் நடத்துகிற பாதையில் நல்லா சம்பாதித்து ஊழியங்களை தாங்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், சம்பாதிக்கணும், மற்ற ஊழியங்களை தாங்கணும். நான் பாஸ்டராகவே நான் நினைக்கவே இல்லை, இட்ஸ் எ லாட். இப்போ நான் பாஸ்டர் ஆனேன்னா என் பிஸ்னஸை ஆண்டவர் மெயின்டெயின் பண்ணணும். தௌ மெயின்டனஸ் மை லாட், வரவு செலவு கணக்கு திட்டங்களை தருகிறவரும் நீர் தான் அப்பா, அவைகளை செயல்படுத்தி மகிழ்கிறவரும் நீர் தான் அப்பா. இந்த மூணு நாள் நாங்கள் உட்காந்து தொடர்ந்து பேசுகிறேன், தொடர்ந்து மெசேஜ் எடுக்கிறேன். நாளைக்கு காலையில் இருக்கு, அவர் 2 மணிக்கு பட்டிமன்றம் இருக்கு, அப்புறம் அந்த வாலண்டியர்ஸுக்காக ஒரு செய்தி கர்த்தர் தந்திருக்கிறார், உன்னத உயர்நிலை உங்களுக்கு அப்படின்னு ஒரு அருமையான செய்தி, உங்களுக்கு உன்னத உயர்நிலை. அப்புறம் 9ஆம் தேதி காலையில் ப்ரோக்ராம் இருக்கு. நான் ஏன் அதை செயல்படுத்தணும்? பிரியமானவர்களே, அவர் திட்டங்களை தருகிறார், செயல்படுத்தி அவர் மகிழ்கிறார், நான் ஒப்புக் கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில் ஆண்டவர் என் பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணும். இந்த மெயின்டைன் என்பதற்கு நல்ல தமிழ் சொல், அழிவு வராமல் காத்துக்கொள்ளும், அழிவுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். என் பிஸ்னஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க ஆண்டவரே. நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன வாங்கணும், என்ன வாங்கக்கூடாது, நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குடும்பத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் வேலை செய்கிறேன், நீங்கள் தான் மேனேஜர், நீங்கள் தான் சிஓ, நீங்கள் தான் சீஃப், நான் அதில் வேலை செய்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 6வது வாசிங்க, வசனம் 7, 6-7 சேர்த்து வாசிங்க. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்லும்போது இங்கிலீஷில் மை லைன்ஸ் ஹவ் ஃபாலன் அன் டு மீ இன் ப்ளசன்ட் பிளேசஸ்ன்னு இருக்கு. மை லைன் ஹஸ் ஃபாலன் அன் டு மீ இன் ப்ளசன்ட் பிளேசஸ் அது என்னங்க? எனக்கு இன்யம் இன் அருமையான இடத்துல கோடு விழுந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்லை, ஒரு சொத்து பிரிக்கிறாங்க, ஒரு சொத்தை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க, யாருக்கு என்ன கொடுக்கறது, லாட் போடுறாங்க, லாட் போடுறாங்க. அதில் ஒரு பிள்ளைக்கு அந்த லாட் எங்கே விழுது? நல்லா ரோடு பக்கமாக விழுது. ஒரு வயலை பிரிக்கிறாங்க, அந்த பையனுக்கு
அவன் போஷன் எங்கே கிடச்சிது? நல்ல ஒரு ஏரிக்கரையில் கிடச்சிது, ஒரு ஆற்று படுக்கையில் கிடச்சிது. அதுக்கு தான் இன்றைக்கு சொல்லுகிறோம், இன்றைக்கும் அந்த சொற்றொடர் உண்டு. அந்த சொற்றொட மை லைன்ஸ் ஹவ் ஃபாலன் அண்ட் டு மீன் ப்ளசன்ட் பிளேசஸ். எனக்கு நல்ல நேர்த்தியான இடத்துல ஏன் பங்கு கிடச்சிது, நல்ல ஆற்று படுக்கையில் ஏன் பங்கு கிடச்சிது, எங்கே என் பங்கு கிடச்சிது, நல்ல ரோடு ஓரத்தில் எனக்கு என் பங்கு கிடச்சிது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், ஆ உண்மைதான், உண்மைதான். எஸ் எஸ், ஆ சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. குட்லி ஹெரிட்டேஜ் எனக்கு கிடைச்ச சுதந்திரம், சாதாரண சுதந்திரமா? ஐயோப்பா, உண்மையாகவே நான் சொல்கிறேன், எத்தனையோ சபைகளில் கத்தர் எத்தத்துக்குள்ள வச்சுக்கிட்டோம், எத்தனையோ ஊழியங்களில் விசுவாசிகளை வைத்து அந்த ஊழியர்கள் படுகிற பாடு, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது சிறப்பான ஊழியம், எங்களை நேசிக்கிற, எங்களுக்காக ஜெபிக்கிற, எங்களை விசாரிக்கிற அருமையான விசுவாசிகள், சிறப்பான சுதந்திரம், காட்லி, குட்லி ஹெரிட்டேஜ், குட்லி ஹெரிட்டேஜ். கத்திர ஸ்தோத்திரிக்கிறோம் பிரியமானவர்கள். ஆம், நேர்த்தியான இடங்கள் எங்களுக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எங்களுக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இதில் என்ன, எனக்கு யார் ஆலோசனை கொடுத்தா? இப்படி ஊழியம் செய்யணும் யார் ஆலோசனை கொடுத்தா? இப்படி பிஸ்னஸ் செய்யணும் யார் ஆலோசனை கொடுத்தா? இப்படி கல்யாணத்துக்கு ரொக்கம் வாங்கணும் யார் ஆலோசனை கொடுத்தா? பிரியமானவர்களை, சங்கீதம் ஒன்றில் சொல்லுவோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை என்று. துன்மார்க்கருடைய ஆலோசனை என்றால் அவங்க எதோ பெரிய பாவிகள், கொலைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள் என்றல்ல. துன்மார்க்கம் என்றால் தவறான மார்க்கம், அவங்க பாதை சரி கிடையாது, அவங்க பாதை சரி கிடையாது, துன்மார்க்கம். அது இங்கிலீஷில் அன்காட்லி, தேவ பயம் இல்லாதவங்க. பிரியமால சத்தியத்தை மறுதளிக்கிறவர்களே அன்காட்லி தான். சத்தியத்தை மறுதளிக்கிற அவபக்தி உள்ளவர்கள் அன்காட்லி, சத்தியத்தை மறுதளிக்கிறாங்க. ஊழியர்களாக இருக்கலாம், தேவ பயம் இல்லாமல் இருப்பாங்க, தேவ பயம் இல்லாமல் இருப்பாங்க. உங்களை குற்றப்படுத்த முடியாத நடந்த சம்பவம், ஒரு வீட்டில் அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, ஏதோ அவங்க பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு பாஸ்டர் வர்றாரு, எப்படி பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிரு? அப்படியா, நீங்கள் என்ட சொல்லவே இல்லையே, இந்த பொண்ணு யாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ட சொல்லவே இல்லையே, என்ட சொன்னால் நல்ல பொண்ணாக பார்த்து வந்துருப்பேனே. அப்போ இது என்ன கெட்ட பொண்ணா? வேறு ஒன்றுமே இல்லைங்க, நல்ல டவுரி வாங்கி தந்திருப்பேன். உலகத்தில் கூட தரகர்களுக்கு 1%, 2%, இங்கே டவுரி வாங்கி கொடுத்துட்டு ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, 10% கொடுங்கன்னு அர்த்தம், புரோக்கரேஜ். தேவ பயம் இல்லை. அப்போ அவர் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கூட சத்தியத்தை மறுதளிக்கிறவர்கள், தேவ பயம் இல்லாதவர்கள், துன்மார்க்கர். அவங்க வழி தவறான வழி, அவங்க வழி தவறான வழி. அந்த அந்த ஆலோசனை எடுக்கக்கூடாது. எனக்கு யார் ஆலோசனை தருகிறான்? தேவன். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவ சித்தத்தை செய்ய துடிக்கிறவர்கள், சத்தியத்துக்கு நடுங்கிறவங்க, அவங்க எனக்கு ஆலோசனை தரணும். என் ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தணும், இதை செய்ய, இதை செய்யாத, இதை வாங்கி, இதை வாங்காத. எனக்கு ஒரு லீடிங் கிடைக்கணும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திருப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்களை என்னை உணர்த்திட்டு கர்த்தவங்களுக்கு ஜீவ பாதையை காட்டுவார், நல்ல வளமான வாழ்வின் வழியை கர்த்தர் உங்களுக்கு தருவார்.
ஆலோசனை தரணும். சில வேளை அந்த ஆலோசனை நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும், அந்த ஆலோசனை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. பிரியமானவர் பிழைவிட விடமாட்டார். இன்னொரு குறிப்பை சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ரெண்டாம் வசனத்துக்கு வாங்க. இப்போ என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் என் மேல் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒன்று, கர்த்தர் என் தேவன், என் ஆண்டவர். அங்கே அந்த மூன்று வார்த்தையும் வருது, கர்த்தர் என் தேவன், என் ஆண்டவர். யாவே தான் எல்லாம் எனக்கு, யாவே தான் எல்லாம் எனக்கு. எனக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எதுவும் எனக்காக இல்லை, பரிசுத்தவான்களுக்காக, குடும்பத்துக்காக. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசும், நம்ம ஆசீர்வாதம் எது எதுக்கெல்லாம் பிரயோஜனப்படணும். தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதவன் அவ்விசுவாசியிலும் கேடு கட்டவனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்குறார். அனுபவியாமல் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்ட பின்பு மீதி எடுத்து அவங்க பத்திரப்படுத்தினாங்க. யாருமே சாப்பிடாமல் கிடைச்சதெல்லாம் கொண்டு அங்கே லாக்கரில் பூட்டி வைக்கல. பார்க்குறோம் எப்படி நம்ம செலவழிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் என் தேவன், என் யாவே, ஹீஸ் மை அடோனை, ஹீஸ் மை ஏலோஹிம். இன்றைக்கு இயேசு தான் என்னை ஆள்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அவர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அந்த தீர்மானத்துக்குள்ளே நம்ம வரும்போது 11 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாசிங்கள், 11 வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே. அவ ஜீவ மார்க்கத்தை, வளமான வாழ்வின் பாதையை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துவார். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவரே, பரிபூரண ஆனந்தம் சாதாரண இன்பம் அல்ல, பேரின்பமும் உண்டு. இது பரலோகத்தில் போயிடல, இந்த உலகத்திலேயே நமக்கு ஆனந்தம், பேரானந்தம், இன்பம், பேரின்பம், பரிபூர்ண இன்பம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிற இந்த 7 காரியங்களை தீர்மானம் பண்ணி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இது வெறும் ஜெப வேலை தான், நான் சுருக்கமாக பேசியிருக்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு விசை நம்ம எல்லோரும் இந்த பாயிண்ட்ஸை ரீகேப் பண்ணுவோம். வேகமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு வளமான வாழ்வின் பாதையை கர்த்தர் காட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் முதலாவது என்ன இருக்கணும்? அந்நியருடைய வழியை நம்ம பின்பற்றக்கூடாது. மனுஷருக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவும் வரணும். நம்ம வழி கர்த்தர் வழி, நம்ம வழி கர்த்தர் வழி, அது வேறு வழி. அந்த வழியில் நம்ம போகணும். ரெண்டாவது, தேவனையே நம்பி இருக்கணும். மூணாவது, கொஞ்சம் சத்தமா, எப்போதும் அவரே நமக்கு முன்பாக வைக்கணும். அந்த பிரசன்ஸ் எல்லாம் இதை கோயிலில் இருக்கும்போது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்ஸ் எல்லா வேலையிலும் நம்ம ஃபீல் பண்ணணும். அப்புறம் நான்காவது, எனக்கு இந்த பிஸ்னஸால் வர்றது என்ன லாபம்? காண்டவர் தான் லாபம். எனக்கு வர்ற போர்ஷன் ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கை கப்புனா என்னுடைய வாழ்க்கை, அது என்னது, எனக்கு கிடைக்கிற கப்பு இப்போ போர்ஷன் என்ன? ஆண்டவர். அந்த ஒரு உணர்வுக்குள்ளாக வரணும். ஐந்தாவது, தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுறதுன்னு என்ன அர்த்தம்? மெயின்டைன் பண்ணுறீரு, நீங்கள் தான் மேனேஜ் பண்ணுறீங்க. நாங்கள் செய்கிறேன், வேலை செய்கிறேன், நீங்கள் தான் என் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறீங்க. தௌ மெயின்டெனஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ். ஆறாவது, கர்த்தர் எனக்கு ஆலோசனை தர்றார். மனுஷ ஆலோசனை, எப்பேற்பட்ட மனுஷராக இருந்தாலும் சரி, துன்மார்க்கர் இருந்தால் விலகிக்கோங்க. கர்த்தருக்கு பயமில்லாத ஒரு ஊழியக்காரனாக நான் இருந்தால் என் ஆலோசனையும் கேட்காது. துன்மார்க்கர் என்பது
தவறான பாதையில் இருக்கிறவர்கள். ஏழாவது சொல்லுங்க, யாவே என் ஆண்டவர் என் தேவன். இந்த யாவே தான் இயேசுவாக வெளிப்பட்டார். யாவே தான் என் அடோனை, என்னை ஆள்கிறவர் ஆண்டவர், அவர் என் தேவன். இன்றைக்கு இந்த தீர்மானத்துக்குள்ளே வருவோம். கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய பிஸ்னஸை ஆசீர்வதிப்பார். இப்போது இருக்கிற இடங்களில் நம்ம எழும்பி நின்று சத்தத்தை உயர்த்தி இந்த குறிப்புகளை வைத்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணி இருக்கிற இடங்களை தயவுசெய்து எழும்பி நின்று 1 நிமிடங்கள் நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா.